இந்த ஏலக்காயில் வந்து ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது, சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. ஏலக்காய், லவங்கப்பட்டை, கிராம்பு, குறுமுளகு இதிலெல்லாம் வந்து ஏகப்பட்ட நிறையா எனர்ஜி சத்துக்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. குறுமுளகு, ஏலக்காய், அப்புறம் வந்து லவங்கப்பட்டை, ஜீரகம் இதையெல்லாம் போட்டு கலந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கும் போது இந்த புற்றுநோயினால் வர அந்த வலிகள் வந்து தெரியாது. அந்த வலியை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஏலக்காய்க்கு வந்து இருக்குது. நலமுடன் வாழ்வோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாருங்கள், ஏலக்காய் செடி. ஏலக்காய் செடியை இதுவரையிலும் பார்க்காதவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. சமவெளி பகுதியெல்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியாது. இதான் ஏலக்காய் செடி. இதில் வந்து பார்த்திங்களா, இந்த மாதிரி பாருங்கள், ஏலக்காய் செடியில் வந்து கீழ்ப்பகுதியில் வந்து இந்த மாதிரி பூ பூக்கும். இது வந்து பூ பூத்து இது வந்து காய் வரும். இந்த காய் நல்லா பெருசாக மூக்கிற வரையிலும், இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து மே மாதம், அடுத்த வருஷத்துக்குள்ளே இது வந்து என்ன நல்லா மூத்து போயிடும். நல்லா மூப்பாகி நல்லா ஏலக்காய் வந்து இந்த இதில் வந்து அப்படி மூத்து போன பிறகு அதை எடுத்து வந்து பறித்து பயன்படுத்துவாங்க. ஏலக்காயோட நன்மை வந்து பல விதமான நன்மைகள் இருக்குது ஏலக்காயில். அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏலக்காய் செடியை பார்க்காதவங்க வந்து பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். இந்த இலை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது தெரியாதவங்க, இதை பார்க்காதவங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோஸை நாங்கள் வந்து போடுறோம். இது வந்து ஏலக்காய் வந்து பார்த்திங்களா, வயிறு வலி மற்றும் புற்றுநோய்களுக்கு வந்து அந்த வலி வர்றது வரும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த வலி குறையிறதுக்கு வந்து ஏலக்காய், அப்புறம் வந்து கிராம்பு, அப்புறம் வந்து இது இந்த குறுமுளகு ஏலக்காய், அப்புறம் வந்து லவங்கப்பட்டை, ஜீரகம் இதையெல்லாம் போட்டு கலந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கும் போது இந்த புற்றுநோயினால் வர அந்த வலிகள் வந்து தெரியாது. அந்த வலியை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஏலக்காய்க்கு வந்து இருக்குது. பல நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க இதை வந்து சாப்பிட்டா, அதுக்காக தான் வந்து பார்த்திங்களா, இன்னொன்று பார்த்திங்களா, இந்த பிரியாணி சில சாஸ் இதெல்லாம் தயாரிக்கும் போது இந்த ஏலக்காய், கிராம்பு, முட்டைகள் இதெல்லாம் வந்து போடுறாங்க. எதுக்காகனாக்க, இது அது வந்து சாப்பிடும் போது, அது கூட இதை கலந்து சாப்பிடும் போது நல்லா ஜீரணம் ஏற்படும். இது அதே மாதிரி வயிறு வந்து இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை, வாயு கோளாறுகள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் அந்த பிரியாணி இந்த மாதிரி சாப்பாடு இதில் வந்து இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி மருந்தாக வந்து பயன்படுத்தும் போது கஷாயங்களில் வந்து இதை போட்டு சாப்பிட்டாக்க உங்களுக்கு வந்து அந்த வலிகள் வந்து எதுவுமே தெரியாது. வலி குறைவதற்கும் சில நோய்கள் வந்து குணமாக்குவதற்கும் வந்து இந்த ஏலக்காய் வந்து, இந்த ஏலக்காயில் வந்து ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது, சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. ஏலக்காய், லவங்கப்பட்டை, கிராம்பு, இந்த குறுமுளகு இதிலெல்லாம் வந்து ஏகப்பட்ட நிறையா எனர்ஜி சத்துக்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம இந்த காலத்துலலாம் வந்து இதெல்லாம் வந்து யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. எடுத்துக்காமல் இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஹோட்டலில் போய் தேவையில்லாத உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு தான் வந்து மக்கள் இன்றைக்கி பல நோய்கள் வந்து பாதிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து இதை வந்து இந்த கஷாயத்தில் வந்து இதை வந்து கலந்து நம்ம சாப்பிட்டோமாக்க சர்க்கரை நோய் கண்டிப்பாக வந்து குணமாகும். கிட்னி பிரச்சனைகள் வந்து சரியாகும். ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த மூலிகையில் வந்து கலந்து நம்ம பயன்படுத்தும் போது நல்லா குணமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்றி.